உணவில் காய்கறிகளை அதிக அளவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டுள்ளதால் காய்கறி விவசாயமும் வியாபாரமும் லாபகரமானதாக மாறியுள்ளது. ஈசிஆர் விவசாயி உதயசூரியன் அதன் சாதனை படைத்துள்ளார். விவசாயிகளுக்கு சிக்கலான நேரத்தில் கை கொடுப்பது காய்கறி விவசாயம்தான். வருடம் முழுவதும் சீராக பலவித காய்கறிகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்ய மாடல் ஒன்றை வடிவமைத்துள்ளார் ஈசூர் உதயச்சந்திரன். நாங்கள் இங்கே வந்து இயற்கை விவசாயம் 4 ஏக்கரில் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 17 வருஷமாக இந்த இயற்கை விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி எங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. ஒவ்வொன்றத்தையும் நாங்களாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஓரளவுக்கு எல்லாமே முழுமையாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். இதில் வந்து நாங்கள் ஃபுல்லாக காய்கறி பண்ணுறோம். இப்போது ட்ரிப்ளிகேஷன் போட்டு தான் பண்ணுறோம். ட்ரிப்ளிகேஷனோடும் மல்சிங் ஷீட் போட்டு பண்ணும்போது இந்த மண்ணோட ஈரத்தன்மையை ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். அது மாதிரி பண்ணும்போது ஈல்டு ஒரு அதிகபட்சமான ஈல்டு எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஒரு 10 விதமான காய்கறி பண்ணிகிட்ருக்கோம். புடலங்காய், பாவக்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், வாழைக்காய், வாழைப்பழம் இதெல்லாம் பண்ணுறோம். ஒவ்வொன்றும் ஒரு 25 சென்ட் ரேஷியோவில் பிரித்து பண்ணுறோம். அது மாதிரி பண்ணால் தான் மார்க்கெட்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். 10 கிலோ கேட்குறாங்கன்னா ஒரு வெரைட்டியில் நாம் வந்து அது 8 கிலோ தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ டிமாண்டு இருக்கும்போது மட்டும்தான் விலையை வந்து நாம் நிர்ணயிக்க முடியும். 10 கிலோ கேட்குற இடத்துல நம்ம 15 கிலோ கொடுத்தோன்னா அந்த விலையை அவங்க நிர்ணயிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உற்பத்தி அதிகமாகிடுச்சின்னு அவங்க குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. 6 ஏக்கர் 7 ஏக்கர் பண்ணும்போது தேவையான அளவு காய்கறி நம்ம ரொட்டீனாக சுயேட்சை முறையில் கொடுக்கலாம். இடையில தட்பவெப்பநிலை காரணமாக 1 மாதம் 2 மாதம் விட்டு போகலாம். மற்றபடி வருஷம் ஃபுல்லாக நம்ம இந்த காய்கறியை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு தோட்டம் முடியும் போது எந்த காய் சீக்கிரம் முடியுதோ அடுத்த தோட்டத்தில் அந்த காய்கறியை நம்ம இளஞ்செடியாக வச்சுருக்கணும். ஒரு செடி காய்ச்சிட்டே இருக்கும்போது அந்த முடிகிறதுக்கு முன்னாடியே அந்த செடியை இன்னொரு தோட்டத்தில் நடவு பண்ணி வச்சிடணும்னா தொடர்ந்து காய் அறுவடை வந்துகிட்டே இருக்கும். நாம் அதை விற்பனை பண்ணிகிட்டே இருக்கலாம். வெரைட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெரைட்டி இருந்தால் ஒரே கடைக்கு ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் 10 கிலோ கொடுத்தனா கூட ஒரு 10 வெரைட்டி கொடுக்கும்போது 100 கிலோ வந்து ஒரே கடைக்கு நம்மளால் நேரடியாக விற்பனை பண்ண முடியும். அது மாதிரி நம்ம ஒரு 10 கடைக்கு கொடுக்குறோன்னா கடைக்கு 100 கிலோ வீதம் 1 டன் ஒரு நாளைக்கு நம்மளால் சப்ளை பண்ண முடியும். மார்க்கெட்டிங்க்கு வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் நாமளே பண்ணும்போது அதிக லாபமும் நமக்கு கிடைக்கும். ஒரு நாள் தோட்டத்தில் வேலை பார்க்குறோன்னா மறுநாள் காய் பறித்து மார்க்கெட்டிங்க்கு நாமளாக நேரடியாக போய் மார்க்கெட்டிங் சப்ளை பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த காய்கறியில் என்னென்ன டிஃபெக்ட் இருக்குது, குவான்டிட்டி, குவாலிட்டி அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை நம்ம தேவையான நேரத்தில் கொடுக்கும்போது விலையை நம்ம ஏற்றிக்கிட்டே போகலாம்.